ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக 14/6/2019 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ போஸ்டிங் கேட்டிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஓவரால் காமிச்சிருக்கேன். ஸோ நியூவாக வந்து குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே நிறைய இடத்துல ஹைலைட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அதை வந்து கொஞ்சம் கவனிப்போம். மற்றபடி இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிக்காதவங்க, இவ்வளோ ஒரு 50 பேஜுக்கு மேலே இருக்கே இதை நம்ம படிக்கணுமா நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்கிறேன், இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் இருக்கிற ஹைலைட்டான விஷயம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து நாளைக்கு செலக்ட் ஆகி ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சம்திங் கவுன்சிலிங் போகிறதுக்கோ கண்டிப்பாக நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலிங்கோ இல்லை வந்து ரிசல்ட் டைம்லையோ அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற டைம்லையோ நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும். ஓகேவா? எனிவே, ஓகே, அவங்க சொன்ன மாதிரி டேட் பாருங்கள், 14/6/2019 இந்த நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இவங்க குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வந்து நான் ஜென்ரலாக தனித்தனியாக பார்ப்போம். ஆனால் ஜென்ரலாக இவங்க குவாலிஃபிகேஷன் சொல்கிறது 10th ஸ்டாண்டர்ட்னு நினச்சிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாட்டை ரெண்டே செட்டு தான், ஒன்று குரூப் 4 விஏஓ, இது மோஸ்ட்லி வந்து நம்ம 10th குவாலிஃபிகேஷனை ப்ளஸ் வந்து இந்த ஸ்டென்னோ இல்லை வந்து டைப்பிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது அப்போ டைப் ரைட்டிங் ஸ்டென்னோவில் முடிச்சிருக்கணும். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, நான் பிளாக் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். குரூப் 4 வந்து கால் ஃபர் வந்து 14/6/2019 வந்திருக்கு நமக்கு. அதிலிருந்து 14/7/2019 வரையும் அப்ளை பண்ணலாம். அப்போது அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14/7/2019. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோட் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அது நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிங்க, கிரெடிட் கார்டோ இல்லை சம்திங் வேறு எதுனாவோ இல்லை அதர் தென் நீங்கள் வந்து செல்லான் எடுத்து பேங்க்கில் அப்ளை பண்ணுற மாதிரி கூட பண்ணிங்க. பட் ஆனால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோட், அதோடய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்டரில் உங்கள் நேமோ லெட்டர் உங்கள் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வரும் ஃபார்ம் கொடுப்பாங்க, அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து நீங்கள் எழுதி அந்த போஸ்ட் கவரில் போட்டு டிஎன்பி ஆஃபீஸ்லேயும் நீங்கள் போஸ்ட்டிலோ நீங்கள் அனுப்புகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படி, அதோடய மீனிங் தான் இது. tnpsc.gov.in அதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதோடய டைரக்ட் லிங்க் வந்து நான் கீழே கொடுப்பேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு இந்த வார்னிங் அப்படின்றது ஒன்றே இல்லை, இந்த வந்து ரொம்ப ஜெனூனாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தென் 150 ரூபீஸ் வந்து அது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லிடுறேன், நியூவாக அப்ளை பண்ணுறதுங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும், அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லை. டைரெக்டாக ஒரு சில டேட்டாஸ்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, உங்கள் நேமு, உங்கள் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ்லாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர்லேருந்து அப்லோட் பண்ணுற உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே. அந்த ப்ராசஸை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த குரூப் 4 அப்ளை பண்ண முடியும். திரும்பவும் சொல்லிடுறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும். அதுலேருந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. டைரெக்டாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு 100 ரூபா கட்டினா போதும். இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து 150 ரூபா, அது வந்து ஏற்கனவே சொன்ன 5 இயர்ஸ் அவ்வளோதான். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை நமக்கு. ஓகே, எவ்வளோ போஸ்டிங் கேட்டிருக்காங்க, என்ன பேசிக் பே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங்லாம் இருக்குது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி விஏஓ, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நான் செக்யூரிட்டின்னு ஒரு போஸ்ட்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டின்னு போஸ்ட் இருக்குது. அது என்ன நான் செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேக்கில் சொல்கிறேன். அதேமாதிரி பில் கலெக்டர் வந்து கிரேட் 1, ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து ஓகே ஃபீல்டு ஆஃபீஸர், அப்புறம் டிராஃப்ட் மேன், அப்புறம் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து கிரேட் 3.
இதுதான் இவங்க கேட்டிருக்கிற போஸ்டிங். 8 போஸ்டிங் இருக்குது. இதில் 1 to 6 பார்த்தீங்கன்னா நார்மல் குவாலிஃபிகேஷன் தான். நான் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக சொல்லுவேன், இருந்தாலும் இதை பார்த்து ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னா 1 to 6 வந்து ஜஸ்ட்டு வந்து 10th standard தான். 7th 8th அது மட்டும் ப்ளஸ், அதாவது 10th standard ப்ளஸ் அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது டைப்பிங், அதாவது 7th. 8th பார்த்தீங்கன்னா ஸ்டென்னோ. அந்த ஸ்டென்னோலாம் ஒன்றும் இல்லை, ஷார்ட்டானு சொல்லுவாங்க, அதாவது சீக்கிரமாக ஷார்ட்டாக ஒரு பெரிய லென்த்தாக வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் 10 வேர்ட்ஸில் வந்து அந்த ஒரு பேராகவே எழுதிடுவாங்க, அதுதான் ஷார்ட்டானு சொல்லுவாங்க, அது ஸ்டென்னோ. அது இது ரெண்டுத்துக்கும் வந்து அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ன்றது இம்பார்ட்டன்ட். அதர் தென் இது இல்லாமல் 5 and 6 அதாவது ஃபீல்ட் ஆஃபீஸர் சர்வேரும் டிராஃப்ட்மேன் இதற்கு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது ரெண்டு பேர் போகிறாங்க, செலக்ட் ஆகிட்டாங்க, ரெண்டு பேருமே வந்து ஒரே மார்க்கு, அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஃபீல்டு சர்வேரில் வந்து டெக்னிக்கலாக அதாவது இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணியிருந்தாரா, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் பர்சன் கொடுப்பாங்க, அதாவது அவருக்கு அவர் வந்து முடிக்காத ஆளுக்கு சொல்கிறேன் நான். எனிவே நான் அதை தனியாக உங்களுக்கு சொல்லுவேன். இவ்வளோ தான் இந்த போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். எவ்வளோ உள்ள கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா விஏஓ வந்து 397, அதாவது 397 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அதில் கேரி 4 carried ஃபார்வர்ட் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டைம் வந்து ஃபில் ஃபில்லாமல் இருந்திருக்கும், அதை வந்து இப்போ ஃபில்அப் பண்ணுறாங்க அவ்வளோதான். அந்த முன்னாடி வந்து எம்டியாக இருக்க, அதாவது வேகன்சியாக இருக்கிறத வந்து ஆட் பண்ணுறது தான் கேரி ஓவர். அது குறிப்பாக அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான், அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ எம்பிசியில் வந்து 4 seat வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணலன்னு வைங்களா, லாஸ்ட் டைமு அந்த எம்பிசியில் தான் வந்து அந்த அலோகேஷன் வரும், அதாவது அதுலேயும் வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குன்றது தான் நான் இப்படி சொல்ல வரேன். 4 seat இருக்கிறதுனால ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து இந்த 4, அதாவது 397 + 4 சொல்லிட்டு மொத்தம் 401 போஸ்டிங் இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 397 போஸ்டிங்கில் எல்லா ரிசர்வேஷனும் இருக்குது. அதேமாதிரி இந்த 4 போஸ்டிங்கிறது லாஸ்ட் டைமில் எதில் ரிசர்வ் பண்ணாங்களோ, எம்பிசிக்கோ இல்லை வந்து எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ, அதில் யாருமே ஃபில்லப் ஆகல, அதாவது சரியான மார்க் எடுத்து உள்ளே வர முடியாத அந்த போஸ்டிங் அப்படியே வேக்கண்ட்டாக இருந்திருக்கும். அதை வந்து அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பர்சன் மட்டும்தான் வந்து ஃபில்லப் பண்ண முடியும். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன், இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுறேன். கேரிட் ஃபார்வர்ட் வேகன்சிஸை முதல்ல ஃபில்லப் பண்ணிட்டு தான் அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இதை ஃபில்லப் பண்ணுவாங்க, அதாவது 397. ஓகேவா? எனிவே அதுதான் கேரிட் ஃபார்வர்ட் வேகன்சி வந்து பிஃபோர், அதாவது நான் எப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேரிட் ஃபார்வர்ட் வேகன்சி டீட்டெயில்ஸ், அதாவது எந்த கம்யூனிட்டிலேருந்து எத்தனை பேர் வந்து கேரிட் ஃபார்வர்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன மீனிங்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கேப்பில் கவுன்சிலிங் ப்ராசஸ் அது 3வது ஸ்டேஜாக, அதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுவாங்க அப்படின்றாங்க. ஓகே தென் அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து கேரிட் ஃபார்வர்ட் வேகன்சி தான் ஃபில்லப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரெகுலர் வேகன்சியை ஃபில்லப் பண்ணுறாங்க. ஓகே தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு, 14/6 வந்துருக்கு. லாஸ்ட் டேட் எப்போ, 14/7. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து 16/7, அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 14/7 இருந்தாலும் உங்களுக்கு பேங்க்கில் ஃபீஸ் கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கிரெடிட்டோ டெபிட் கார்டோ இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் வந்து செல்லான் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ்பிஐ செல்லனோ இந்தியன் பேங்க் செல்லனோ. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த செல்லானை நீங்கள் பேங்க்கில் போய் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 days எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க, அதுதான் அதோட மீனிங். அதை அப்படி எடுத்துக்கலாம், அதாவது முக்கியமாக யார் கொடுத்தாங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், அதாவது அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒரு நான் கொடுத்த டீட்டெயில் முதல்ல ஒரு புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எப்படி 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தவுடனே அடுத்த ஸ்டேஜ் என்ன வருவோம், புதுசாக நம்ம லாகினும் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அதை என்ட்ரி பண்ணி நம்ம குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம் குரூப் 4. அப்போ வந்து கொடுத்தோன்னே ஒரு பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் அதில் ஃபில்லப் ஆகிடும். அதர் தென் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்த ஸ்டேஜாக நமக்கு வந்து ஃபீஸ் கட்டுற ஸ்டேஜ் வரும், அதில் தான் செல்லான் அந்தமாரி மீனிங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது அதில் நீங்கள் டைரெக்டாக வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங்கும் யூஸ் பண்ணி
முடிஞ்சு போகுது, அது அன்றைக்கே முடிஞ்சிடும் நமக்கு வேலை. அப்போ ஒரு வேலை அப்ளை பண்ணிங்கன்னா, இல்லை நமக்கு வந்து அந்தமாதிரி ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை, என்கிட்ட டேரெக்டாக பேங்க்கில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னா, அதுக்கு தான் இந்த 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. உடனே அவன் எல்லாமே ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இ செலான் வந்து வரும். அந்த இ செலான் நீங்கள் பிரிண்டவுட் எடுத்து பேங்க்கில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதை திருப்பி என்ட்ரி பண்ணவொன்னே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, அது டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம் அதுக்கப்புறம். எனிவே, நான் தனியாக எப்படி அப்ளை பண்ணோம், என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேணால் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் அது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தால் தான் நான் போட முடியும். இல்லைன்னா ஒன்று உங்களுக்கே தெரியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூவாக வரவங்களுக்கு தான் நான் அடிக்கடிக்கு இதை சொல்கிறேன். ஓல்டு பர்சன்ஸ் எப்பயுமே வந்து இந்தமாரி விஷயத்தெலாம் கொஞ்சம் ஃப்ரீ நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நியூவாக நிறையா பேரில் வந்து நிறையா பேர் வந்து ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போய் தேவையில்லாமல் 100 200 அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தாவே நீங்களே அப்ளை பண்ணலாம், அது ஃபோன்லேயே அப்ளை பண்ணலாம். இதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. எப்போ ஆன்லைன் ப்ராசஸ் வந்துச்சோ ஃபோன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் இதுக்கு முன்னாடினா அப்போ வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி நியூ வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சில விஷயம் நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிடும். எனிவே, நான் இப்போ வந்து எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் ஒரு சர்வீஸ் சென்டரில் போய் 100 200 செலவு பண்ணிவிட்டு பண்ணுறதோட இன்றைக்கி எல்லாருக்கிட்டே ஆண்ட்ராய்டு மொபைலோ ஜியோ சிம்மோ இல்லை ஏர்டெல் சிம்மோ வோடஃபோன் சிம்மோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறனால நீங்கள் 24 hours வந்து நெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பாட்லேயே வந்து நீங்கள் வந்து நீங்களே பண்ணிடலாம், எந்த ஒரு சர்வீஸ் சென்டருக்கும் நீங்கள் போக தேவையில்லை. ஓகே ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1/9/2019 ஃபோர்நூன், அதாவது மார்னிங் தான் நடக்கும் எப்பயுமே. 1/9 தான் நமக்கு எக்ஸாம். எப்போனா 10 to 1. ஓகே, ஃபீஸை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150. அதை கம்பல்சரியாக நீங்கள் கட்டியாகணும், அது கட்டினா தான் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த ஒரு கால் ஃபர் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த 150 நீங்கள் கட்டவே தேவையில்லை, டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். ஓகேவா? அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் கட்டணும். உதாரணத்துக்கு இப்போ குரூப் 4 நடந்திருக்கு, 100 rupees கட்டணும். இப்போ இன்னொரு 3 months 4 months குரூப் 2A வரும், குரூப் 2 வரும். அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணுமான்னு கேட்டால், இப்போ நீங்கள் குரூப் 4 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால 5 years உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்கு நீங்கள் கட்ட தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு எப்படி 100 எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறீங்களோ அதுக்கு 100 நீங்கள் கட்டி ஆகணும். அந்த மாதிரி இந்த அதுக்கப்புறம் வர எக்ஸாம் எல்லாமே வந்து வெறும் எக்ஸாமினேஷனான 100 மட்டும் கட்டினா போதும், இது 150 கட்ட தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 years வேலிடிட்டி இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் யார் யாருக்கெல்லாம் கன்செஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த 150 எல்லாம் காமன், இதில் வந்து ஜென்ரல் ஓபிசி எஸ்சிஎஸ்டி எம்பிசி இது அப்படிலாம் இல்லை. பட் ஆனால் எக்ஸாமினேஷன் ஃபீஸில் அந்த எக்ஸாம் ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பொறுத்தவரையும் ஃபுல் எக்ஸிபிஷன், அவங்க ஃபீஸே எப்பயுமே கட்ட தேவையில்லை. அவங்க குறிப்பிட்ட ஒரு அத்தாரிட்டி இருந்து சர்டிஃபிகேட் இருந்தாவே அவங்க எப்போ, அதாவது ஏஜ் லிமிட்லாம் நான் சொல்லுவேன், அந்த ஏஜ் வரையும் அவங்க எப்போ வந்து எக்ஸாம் எழுதுனாலும் உங்களுக்கு நோ ஃபீஸஸ். ஓகேவா? அடுத்ததாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் டிஸ்ட்ரிபியூட்டட், அதாவது ஆதரவற்ற விதவைகள், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தாலும் திரும்பி நான் சொல்கிறேன் ஃபுல் எக்ஸிபிஷன் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன் இருக்குது. அவங்கள டிசபிலிட்டி பார்த்திங்கன்னா less than 40% கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க வந்து தென் ஆர்டிஓ சப் கலெக்டர் இல்லைன்னா அசிஸ்டன்ட் கலெக்டர் அவங்ககிட்ட இருந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்பிசி டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி, அதாவது எம்பிசி அதாவது எதுலேயுமே சேராதவங்க, அதாவது இந்த ஜென்ரல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது பேக்வர்ட் கிளாஸில் முஸ்லீம்ஸ் இருக்குது, நான் முஸ்லீம்ஸ் இருக்குது, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 3 chances கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 3 வரையும் ஃப்ரீயாக எழுதலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி தான், அதாவது ஃபீஸ் வந்து கட்டி ஆகணும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 2 attempts கொடுக்குறாங்க. அதேமாதிரி அந்த 2 attempts வந்து ஃப்ரீ சார்ஜ் தான், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைசா கட்டி ஆகணும். இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஏன்னா 100. ஓகே,
இது நாட் ஃபார் ஈச் போஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க. அது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ ஒரு சில எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நோட்டிஃபிகேஷனில் தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வாட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கு ஒரு வாட்டி இதுக்கு ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி. அது இப்போ இருக்கல, அது ரொம்ப ரேரான ஒரு ஒரு சில போஸ்டிங் தான் வரும். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு ஒரே நோட்டிஃபிகேஷனில் ரெண்டு போஸ்டிங் தனித்தனியாக இங்கே அப்ளை பண்ணாலும் அது ஒரே ஒரே வாட்டி நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி தான் மீனிங். அதாவது எக்ஸாம் ஃபீஸ் கன்செஷனில், அதாவது ஒரு வாட்டி நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் கன்செஷனை எடுத்திருக்கீங்க, அப்போ இன்னும் ரெண்டு சான்ஸ் இருக்குது நியூவாக அப்ளை பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். ஒரு வேலை வந்து எம்பிசியாக இருந்துச்சுன்னா இந்த மீனிங் எடுத்துக்கோங்க. அதுக்கு ரீசன், அதுக்கு மீனிங் என்னன்னா, அதான் ஒரு போஸ்டிங்க்கு எடுத்துக்காமல் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் எடுத்துக்கணும். அதாவது 3 நோட்டிஃபிகேஷனுக்கு 3 டைம்ஸ் 3 சான்சஸ் வச்சுக்கோங்க. ஃபெயிலியர் டு பே முக்கியமானது. ஒரு வேலை நீங்கள் வந்து தெரியாதனமாக, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ரெண்டு வாட்டி பண்ணிட்டேன்னா, மூணு வாட்டி பண்ணிட்டுனா, ஓகே நம்ம வந்து ரெண்டு வாட்டி தான் பண்ணியிருப்போம், அதனால் மூணு வாட்டியாக நம்ம வந்து ஃப்ரீ கன்செஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டு, ஆனால் நீங்கள் மூணாம் வாட்டியாக நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்க, இது 4ஆம் வாட்டி உங்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட அட்டம்ஸ் வந்து 3 அட்டம்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக எழுதிருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த 4th அட்டம்ப்ட்டை நிதானமாக யோசித்து ஞாபகப்படுத்தி நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு போங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் க்ளியர் ஆகிட்டு போகும்போது இந்த ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ஃபீஸ் கன்செஷனை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியாதனால லாஸ்ட் ஸ்டேஜில் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கு, ஜாப் கொடுக்காமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துடாதீங்க. முக்கியமாக நியூ ஸ்டூடெண்ட் தான் நான் சொல்கிறேன், நியூவாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு. ஓகே, கவுண்டட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டூ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிட்டட் டைரக்ட்லி வித்தவுட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஃபோர். அதாவது இந்த சான்சஸை பொறுத்தவரையும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்களே, அப்போ வந்து அவங்க நடுவில் கேப் விட்டுருக்கலாம்ல அவங்க, அது அந்த முன்னாடி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி வந்து அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுவும் கவுண்ட் பண்ணிப்பாங்களாம். உதாரணத்துக்கு நான் 2010 ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன் வைங்களேன், அப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது 2010 முன்னாடி இருக்கிற ஒரு ரெண்டு வாட்டி நான் சான்சஸ் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்துடுச்சு. திருப்பி நான் த்ரீ சான்சஸ் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அந்த 2+ இன்னும் ஒன்று தான் இருக்குது, அப்போ மொத்தம் எனக்கு 3 தான் இருக்குது. அப்படி தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன் நடுவில் வந்து மிஸ் பண்ணவங்களுக்காக இது சொல்கிறது, எக்ஸாம் எழுதாமல். அப்ளிகேஷன் அதாவது மோட் ஆஃப் அப்ளிகேஷனல் டீட்டெயில் கோர்ட்டில் பார்த்தாச்சு, மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எப்படி வந்து இது கட்டுறதுன்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைனில் தான், சர்வீஸ் சார்ஜஸ் இன்க்ளூடட் தான். பேங்க் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நெட் பேங்கிங்கும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேங்க் நிறையா வெப்சைட் பேங்க் இருக்குது அது மூலிமா அப்ளை பண்ணிடலாம். இல்லை அப்படி இல்லைன்னா பேமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேடு ஆஃப்லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல, அதுதான் வந்து SBI பேங்க், HDFC பேங்க், போஸ்டல், இது 3 தான் நல்லா பார்த்துங்க, SBI, HDFC, போஸ்டல், இது 3 2 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷனை ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேவா, நல்லா பார்த்துக்குங்க. நமக்கு SBI பேங்க்காக இருந்தாலும் HDFC போஸ்டல் ஆஃபீஸ் இது எல்லாத்துக்கும் சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. நான் என்ன உங்களை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, மோஸ்ட்லி நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியோ இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கிடைக்காது, அழகாக 100 மட்டும் கட்டிப்பீங்க, இல்லைனா கூட ஒரு 12 ரூபாவோ ஒரு 13 ரூபாவோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரிஃபரபுளாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் இதுதான் பெஸ்ட்டு, எது நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது. அது சும்மா ஒரு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க, அதை நான் வந்து எல்லோ கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது என்னெல்லாம் ஒன்றும் இல்லை, டிடியோ போஸ்டல் ஆர்டரையும் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம். அதாவது டிடி போஸ்டல் ஆர்டரில் என்னது, நான் ஏற்கனவே பழைய சிஸ்டம் அது, நம்ம டிடி எடுத்து அது பேங்க்கில் போய் டிடி எடுத்து நம்ம அனுப்பணும். இப்போ தான் நம்ம ஆன்லைனில் பண்ணுறதுனால அந்த வேலையும் இல்லை. குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வந்து என்னென்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரையும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் அப்படின்றத பார்த்த வரையும் 1/7/2019 தான் அவங்க டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது எனக்கு பர்த்டே வந்து ஜான்வரின்னு வைங்களாம், இப்போ வந்து ஆனால் இது 7th எனக்கு ஜான்வரியோட ஒரு 32 முடியுதுன்னு வைங்களாம், அந்த டைமில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு 32, அதை தான் கவுண்ட் பண்ணிப்பாங்க. தவிர இப்போ இந்த 7th 1/7/2019 இதை கவுண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இதை தான் கவுண்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரையும்
ஜான்வரி மந்த் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டில் என்னோடய 32 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரையும் இப்போ எனக்கு எப்போ வந்து இந்த ஏஜ் கம்ப்ளீட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/7/2019 தான் என்னோடய ஏஜை பார்ப்பாங்க. அப்போ என்ன ஏஜ் எனக்கு 37 தான், சாரி 32 தான். அந்த மீனிங்கில் நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்லலைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்கள் பர்த்டே இதில் கவுண்ட் பண்ணிக்காதீங்க, உங்களோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரையும் இந்த டேட்டை ஃபாலோ பண்ணும், அவ்வளோதான். ஏன் இது இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறையா பேர் வந்து ரொம்ப வருஷம் எழுதுவாங்க, பேட் லக் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு ஏஜை பொறுத்தவரையும் இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னா இந்த டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். 1/7/2019 தான் நம்மளோட டேட்டை கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, எஸ்சி எஸ்சி எஸ்டி அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி அதேமாதிரி பிசி டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 40 இயர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எப்போனா நமக்கு மினிமம் 21 இயர்ஸ் ஆகிருக்கணும், அதேமாதிரி மேக்ஸிமம் 40 இயர்ஸ். நல்லா பார்த்துங்க, இது விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். இந்த போஸ்டிங்கை ரெண்டாக நம்ம பார்க்கலாம், Group 4+ VAO. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததுன்னா விஏஓ தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதை வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, Group 4 பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயரோ இந்த டைமும் பார்த்திங்கன்னா கம்பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் விஏஓ அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ நான் ஏஜ் லிமிட்டை பற்றி உங்களுக்கு பேசிகிட்ருக்கேன். மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 40 இயர்ஸ். யாருக்குன்னா நான் சொன்ன மாதிரி எஸ்சிஎஸ்டி எம்பிஎஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டர் அதர்ஸ் அதாவது ஜென்ரல் இவங்களை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ், 30 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம். ஓகேவா, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துருப்பேன், சாரி அது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதர்ஸ்லேயே நான் சொல்லிடுறேன். இந்த அதர்ஸை பொறுத்த வரையும் இப்போ வந்து ஒரு சர்வீஸ் கிடச்சிருக்கும், அவங்க சர்வீஸ் கிடச்சிட்டு ஒரு 5 வருஷம் இருந்துட்டாங்க பாருங்கள், அவங்க அப்ளிகபிளாக பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் இல்லை. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா எந்த அதாவது அதர்ஸ் அதாவது அப்ளிகே நாட் பிலாங் டு அதாவது மேலே இருக்கிற அந்த கிளாஸஸ் இல்லாத அதர்ஸ் ஜென்ரலானவங்க 5 வருஷத்துக்கு மேலே ஒரு ஸ்டேட்டோ சென்ட்ரலையும் வேலை செஞ்சுட்டாங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இந்த ஏஜ் லிமிட்டில் ஏஜ் லிமிட்டே இருந்தாலும் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதான் அதோடய மீனிங். ஓகேவா, ஸோ 5 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் வேலை செஞ்சவரோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இந்த அப்ளிகேஷனை வந்து போடாமல் இருக்கிறதா நல்லது, ஏன்னா அவங்க எலிஜிபிள் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அதாவது மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரையும் up to 10 இயர்ஸ், ஏதாவது இது வந்து மேலே இருக்கிற கிளாஸஸும் சரி அதர்ஸும் இருக்குது, இவங்க ரெண்டுக்கும் +10 ஆட் பண்ணுங்க. 40 மேக்ஸிமம் ஏஜ்னா 50, 30னா இவங்களுக்கு 40, அதான் மீனிங் இருக்குது. up to 10 இயர்ஸ் ஓவர். எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து என்ன மீனிங்னா அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 53 இயர்ஸ். ஓகேவா, முக்கியமாக வந்து யாருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சொல்லியிருக்கிற கிளாஸ் தான், எஸ்சிஎஸ்டிக்கு எம்பிசிக்கு பிசிக்கு எம்பிசிஎம்க்கு டிஸ்ட்ரிபியூட் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53 வைக்கிறாங்க. சாரி, இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் வந்து இல்லை, எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம்க்கு தான் இந்த ஏஜ் லிமிட் வந்து 53 எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. ஓகேவா, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 48 அதாவது அதர்ஸ்ன்றது வந்து அதில் இருந்து டிஸ்ட்ரிக்ட் விடுவது இருக்கும். இப்போ ஆதரவற்ற விதவைகளை பற்றி இதை இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்துட்டு நல்லா பார்த்துங்க, இதில் மட்டும் இந்த எக்ஸர்வீஸ் மேல் மட்டும் கொடுக்கல, அதோட ஆதரவற்ற விதைகள் வந்து இதில் சேர்க்காமல் ஜஸ்ட்டு வந்து அவங்கள மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் 53 ஏஜ், மற்ற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 48, அதில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் விடுதல் வருவாங்க. ஓகேவா, மற்றபடி எக்ஸ் ஏஜை பொறுத்தவரையும் இது போதும். சரி, ஏஜ்லேயே வந்து அதர் தென் விஏஓவுக்கு தவிர என்ன இருக்குது, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி இருக்குது, பில் கலெக்டர் இருக்குது, ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்குது, கிராஃப்ட்மேன் இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, டைப்பிஸ்ட்டில் வந்து Grade 3 அதாவது ஸ்டெண்டோ டைப்பிஸ்டில் Grade 3 இருக்குது. இவங்க எல்லாருக்கும் என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம், அதாவது ஏஜை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன டேட் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1/7/2019, இந்த டேட்டுக்குள்ளே அவருக்கு என்ன வயசு அப்படின்னு தான் மீனிங். ஓகேவா, எஸ்சிஎஸ்டி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது எஸ்சிஎஸ்டி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஆல் கிளாஸஸ் அதாவது எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி கேஸ்டாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விஏஓக்கு நம்ம 21 இயர் பார்த்தோம், பட் ஆனால் Group 4க்கு பொறுத்தவரைக்கும் 18 இயர்ஸே ஒருத்தர் எலிஜிபிள் தான். இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ். நல்லா பார்த்துக்குங்க, எஸ்சிஎஸ்டி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஆல் கேஸ்டஸ் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரையும் இருக்குது. அதேமாதிரி எம்பிசி அதுக்கப்புறம் பிசி பிசிஎம் இவங்களுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 32 இயர்ஸ். ஓகே,
அதர்ஸ், அதாவது இங்கே மேலே சொன்ன யாருமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 30. அதே 30 தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு நம்ம விஓ பார்த்தோம். ஓகே, மேலே இருக்க ரெண்டு பேர் மட்டும் 40 இயர்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து 35, 32, அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐடியில் ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து கேஸ்ட் வைஸ்லாம் இல்லை, எந்த ஒரு ஜென்ரலாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரெயின், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஐடியில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, தமிழ்நாடு அதாவது அத்தரைஸ்டு அஃபிலேட்டட் சொல்லுவாங்க அதில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபீல்டு ஆஃபீஸுக்கும் டிராஃப்ட்மேனுக்கும் 35 இயர்ஸ் வரையும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதோட மீனிங் ஒன்றே இல்லை. 50 ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னாது இந்தியா தமிழ்நாடை பொறுத்தவரை ரிட்டையர், அதாவது ஸ்டேட் வைஸ்க்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து மாறும், 60 வரையும் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையும் 58 இயர்ஸ் தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அப்போ 58 ஏஜ், அதாவது 58 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்து இன்க்ளூடட், அதான் மீனிங். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுனா ஃபெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, பட் ஆனால் நமக்கு இங்கே வந்து ஃபெசிஃபை பண்ணிருக்கோம் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏஜஸ், அதனால இதில் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இதில் இல்லை. தென் வேற என்ன சொல்லலாம், நோ மேக்ஸ் அது எது அந்த பிளாக் கலரில் கொடுத்துட்டு தான், அதுக்கப்புறம் நமக்கு நோட் 2ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிட் பிலாங் டூ, அதாவது ஒரு குறிப்பிட்ட, அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி டிஸ்ட்ரிக்ட் உடைய இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அதர், அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து 10th தான் இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை மீறி இவங்க வந்து பியூசின்றது வந்து இப்போ இருக்க ப்ளஸ் ஒன் சொல்லுவாங்க, அந்த காலத்து ப்ளஸ் ஒன் சொல்கிறாங்களா அந்த மாதிரி, இப்போ ஹையர் செகண்டரி இது வந்து 12th ஸ்டாண்டர்டு, அப்புறம் டிப்ளமா அதாவது 10th முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் பண்ணுவாங்களா அது, அதுக்கப்புறம் டிகிரி, டிகிரின்ற 12th முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் பண்ணுவாங்களா அது, இல்லை 4 இயர்ஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லோரும் முடிச்சிருந்தாங்கன்னா, ஐ மீன் 10th மேலே முடிச்சிருக்காங்க இவங்க அப்படின்றவங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது இந்த மேக்ஸிமம் 35, 32, 30, 35 இது எதுவுமே அப்ளை ஆகாது. அவங்க வந்து 58 ஏஜுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டி வேணால் எழுதலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் கூட ஒரே டைமில் வந்து கிளியர் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா அவங்க அம்மாவோட ஒரு மோஸ்ட்லி வந்து ஒரு 2 ஆவரேஜாக 25 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் கிளியர் பண்ணுறக்கலாம், அதான் இதோட மீனிங். அதாவது 58 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையும் இதை நம்ம எழுதலான்றது தான் நோ ஏஜ் லிமிட். இது யாருக்குன்னா 10th மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ ஒன்று, அதாவது ப்ளஸ் ஒன் பியூசியோ பியூசியோ சொல்லுவாங்க, இல்லைனா ஹையர் செகண்டரி இப்போ இருக்கிற 12th இல்லை டிகிரியோ டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்லாம் வராமல் அவங்க வந்து எத்தனை வேணால் எழுதலான்றது தான் இதோட மீனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸர்யூஸ்மெண்ட்ஸ், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தானே, 53 இயர்ஸ் வச்சுருக்காங்க, 48 இயர்ஸ் வச்சுருக்காங்க, சேம் விஏ மாதிரி தான். ஓகே, போஸ்ட்டை பொறுத்தவரையும் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையும் விஏக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 10th, எல்லாத்துக்குமே 10th தாங்க, அதாவது எஸ்எஸ்எல்சி 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 எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி விஏஓ வந்து எஸ்எஸ்எல்சி மட்டும் போதும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு நான் செக்யூரிட்டியோ செக்யூரிட்டியோ கிரேட் 1 ஃபீல்டு ஆஃபீஸரோ டிராஃப்ட்மேன் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது குரூப் 4ல இருந்தாலும் தனியாக கொடுத்துருக்காங்க, இதுக்கும் ஹையர் அதாவது எஸ்எஸ்எல்சி என்எஃப் தான். பட் டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரையும் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டெக்னிக்கல் எஜுகேஷன் டைப் ரைட்டிங்லாம் அவங்க முடிச்சிருக்கணும். என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் லெவலில் இருக்கிற தமிழும் இங்கிலீஷும் முடிச்சிருக்கணும். ஒன்று, ஹையர் லெவலில் தமிழும் இங்கிலீஷும் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இல்லை வேறு நான் ரெண்டுமே ஹையர் முடிக்கல அப்படின்னா, ஏதோ ஒன் அதாவது தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஏதோ ஒன்றில் சீனியர் முடிச்சிருக்கணும். அப்போ தமிழும் இங்கிலீஷ் ஒரு வேலை தமிழில் நீங்கள் சீனியர் முடிச்சிங்கன்னா இங்கிலீஷில் அட்லீஸ்ட்டு ஜூனியராச்சும் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை நான் இங்கிலீஷ் வந்து ஹையர் பண்ணியிருக்கேன்னா அட்லீஸ்ட் தமிழில் நீங்கள் ஜூனியராச்சும் முடிச்சிருக்கணும், அதான் அதோடய மீனிங். ஓகே, அதாவது இதுக்கு என்ன, அதாவது இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபார் டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒரு ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் எடுத்தவுடனே இந்த 1, 2, 3 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செகண்ட் ரோம் லெட்டரில். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க எதை பார்ப்பாங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஹையர் முடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா செட் எடுப்பாங்க. அதை மீறி அவங்களுக்கு வந்து வேகன்சி ஃபில் ஆகலை அப்படி இல்லைனா அடுத்த ப்ரிஃபரன்ஸான தமிழில் முதல்ல ஹையர் முடித்து அதுக்கப்புறம் இங்கிலீஷில் லோவர் முடித்தவங்களும் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபில் ஆகலாம் தான் இங்கிலீஷில் வந்து ஹையர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூனியரில் வந்து லோவர் முடிச்சிருப்பாங்க, சாரி ஜூனியரில் வந்து தமிழ் முடிச்சிருப்பாங்க. அந்த ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகே, ஸ்டென்னோவை பொறுத்தவரையும் ஏற்கனவே சொல்ல மாதிரி எஸ்எஸ்எல்சி தான், பட் ஆனால் இது டைப்ரைட்டிங் இன்க்ளூடட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் அதையும் சேர்த்துக்கணும், ப்ளஸ் வேறு என்ன சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட், அதுதான் ஸ்டென்னோ. இந்த ஷார்ட் ஹேண்டும் முடிச்சிருக்கணும். அந்த ஷார்ட் ஹேண்டுக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு, அதாவது ஹையர் செகண்டரி அதுலேயும் இருக்குது. எப்படி டைப் ரைட்டிங்கில் ஹையர் ஜூனியர் இருக்கோ, ஸ்டென்னோலையும் ஹையர் ஜூனியர் இருக்குது. அதுலேயும் தமிழ் இங்கிலீஷ் இருக்குது, இதுலேயும் தமிழ் இருக்குது. ஸோ இந்த செட்டப் ப்ளஸ் அந்த செட்டப் அதை இன்க்ளூட் பண்ணிக்க, ப்ளஸ் ப்ளஸ் வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எஸ்எஸ்எல்சி டைப் ரைட்டிங்கில் ஹையரோ ஹையரில் ரெண்டுத்துலேயும் முடிச்சிருக்கலாம், இல்லை ஒன்றுத்தில் ஹையரு ஒன்றுத்தில் லோவர் முடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி. ப்ளஸ் ஸ்டென்னோவில் அதே மாதிரி ஒன்று ரெண்டுத்துலேயும் வந்து ஹையர் முடிச்சிருக்கலாம், இல்லை வந்து ஒன்றுத்தில் ஹையர் முடித்து ஒன்று லோயர், இந்த மாதிரி தான் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிட்ட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதாவது 1.5 லட்சத்தில் அதாவது ஆவரேஜாக எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, நான் 1,48,000க்கு மேலே இருக்கிற ஒரு ரேங்க் ஹோல்டர் வந்து ஸ்டென்னோவில் உள்ளே போனார். நல்லா பார்த்துக்குங்க, போன வாட்டியில் இருக்கிற 12 ஆவரேஜ் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 12 to 15 lakhs மெம்பர்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அதில் 1.5 லட்சம் ரேங்கில் ரொம்ப மார்க் கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நான் அதை தனியாக ஒரு டீட்டெயில்ஸ் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் இப்போ மேலோட்டமாக சொல்லணும்னா அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க என்னால் அசியூம் பண்ணோம்னா ஒரு 110 கொஷின் தான் போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் அதே அந்தமாரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 1 லட்சத்துக்கு மேலே ரேங்க் வரும். ஒரு 1.5 லட்சம் மேலே ஒருத்தர் ரேங்க் ஹோல்டர் வந்து சர்வீஸ் வாங்குறாருன்னா கண்டிப்பாக ஒரு 110 கொஷின் தான் போட்டிருப்பார். அப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கு வேலை கிடச்சிருக்குன்னா அதான் இதோட மீனிங். அவர் ஸ்டென்னோவில் எல்லாமே வந்து ப்ராசஸ் கரெக்டாக முடிச்சிருக்கலாம். இந்த ஹையர் சீனியர் அப்படின்றது டைப்ரைட்டிங் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. அப்போ இந்த 1.5 லட்சம் ரேங்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஒரு 110 அடித்தாவே அவங்க உள்ளே போயிடலாம். பட் ஆனால் லாஸ்ட் டைம் வந்து 156 ஒருத்தர் எடுத்து அவரால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கு மீனிங் என்னன்னா 158 வந்து அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. எதுக்கு அந்த விஷயம் சொல்கிறேன்னா எவ்வளோ வித்தியாசம், கிட்டத்தட்ட 46 கொஷின் வித்தியாசம் வருது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஹையர் ஜூனியர்லாம் வந்து முடிக்க சொல்கிறாங்க, அது டைப்பிங்லையும் ஷார்ட் ஹேண்ட்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜாப்னால், அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப அலைச்சல் இல்லாத ஜாப்னால் அவங்களுக்கு இந்த டைப் ரைட்டிங் ஸ்டென்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்க, நான் இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஏதோ ஒன்று டைப்பிஸ்டில் முடிச்சுருங்க. அதே மாதிரி அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுத்துலேயும் சீனியர் முடிச்சிடலாம், இல்லை வந்து ஒன்றுத்தில் சீனியர் முடிச்சுட்டு ஒன்றுத்தில் ஜூனியர் வச்சிடலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்குங்க. முடிஞ்சால் ஸ்டென்னோ முடிச்சு வச்சுருங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டைப்ரைட்டிங்கிறது நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டென்னோன்றது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி எதுக்குமே ப்ரிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு சில இருக்குது பார்த்தீங்களா, நான் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் அதாவது டிராஃப்ட் மேன் நான் சேர்த்து சொன்னேன், சாரி, ஃபீல்டு சர்வேயருக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்லாம் அவங்களுக்கு வந்து முடிச்சிருந்தாங்கன்னா சர்டிஃபிகேட் மாதிரி அவங்களுக்கு ப்ரிஃபர் கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு டேட் வந்து ஹைலைட் பண்ணுறேன், 14/6. நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட் வேணாலும், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக இருக்கணும், சம் வாட் ஏதோ ஒன்று இருக்கனாலும் அவங்க வந்து 14/6/2016 ஒரு ஒன் செகண்ட் சாரி அதாவது 14/6/2019 இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்கோம் அதுக்கு அதில் எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் அதில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சாரி அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம்ல, அது வந்து இந்த 14/6/2019 ரிலீஸ் ஆகிருக்கிற இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற நோட்டிஃபிகேஷன்லேருந்து தான் அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணிப்பாங்க அப்படின்றாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ப்ரிஃபரேஷன் நான் சொல்லிட்டேன், நான் ப்ரிஃபரன்ஷியல் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணுன்றாங்க.
அப்போது அதுக்கு மீனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், அதை டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும். சாரி, நீங்கள் வந்து முடிக்கல அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, அது பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே அந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்கன்னா அந்த வேலையை முடிஞ்சிடுச்சு. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை உங்களுக்கு. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து கம்பல்சரி முடிச்சிருமா கூட முடிச்சிருக்கணும். ஆனால் இப்போ தேவையில்லை உங்களுக்கு, சர்வீஸ் கிடச்சிட்டு கூட நீங்கள் வந்து உங்கள் அந்த ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கேஷ் செக்யூரிட்டி டெபாசிட் கேட்குறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, விஓ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு 2000 கட்டணும். அது வந்து எல்லாருமா பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இந்த இப்போ எப்படி ஒரு ஜென்ரல் வே, ஜென்ரல் வந்து உங்களுக்கு 2000 கட்டணும். இதுவே பேக்வர்ட் கிளாஸு, பேக்வர்ட் முஸ்லீம், எம்பிசி இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா 1000 கட்டணும். இப்போ ஷெடியூல் கிளாஸு, ஷெடியூல் ட்ரைப்ஸ் இவங்க வந்து செக்யூரிட் டெபாசிட் கட்டணுமா கேட்டால் தேவையில்லை. அப்போது சிம்பிளாக சொல்லலாம், விஓவை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டி வந்து எதுவுமே கட்ட தேவையில்லை. எம்பிசி பிசி அப்படின்றவங்களுக்கு வந்து 1000 கட்டணும், அதர்ஸ்ன்றது 2000 கட்டணும். இவங்க இது இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட். ஓகே, அதே மாதிரி நம்ம பிளேஸ் எங்கே போடுவாங்க, பிளேஸ் அதாவது நம்ம வேலை எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் தான், அதாவது நீங்கள் எடுத்துருக்கிற டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போட்டுருவாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் இது, வில்லேஜ் விஓ ஆஃபீஸராக செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த வில்லேஜ்லேயே நீங்கள் தங்கணுன்றது வந்து ரூல். இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்தா ரெசிட் இந்த வில்லேஜ் அண்டர் ஹிஸ் சார்ஜ், எங்கே இருக்கோ எங்கே இருக்காங்களோ அங்கேயே தங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கேஷ் செக்யூரிட்டி, கேஷ் செக்யூரிட்டியை பொறுத்த வரையும் நான் மேலே வந்து வியூஸ் சொன்னேன். இப்போ தனியாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு செக்யூரிட்டிக்கும் பில் கலெக்டருக்கு கிரேட் 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த உடனே ஒரு அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க, அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம கட்டணும். ஓகே, இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது அதான் என்ன மீனிங், அவங்களுக்கு வந்து எப்படி வந்து குவாலிஃபிகேஷன்னா, முன்னாடி சர்வீஸில் இருக்கிற பர்சன் தான் எக்ஸ் சர்வீஸ் மேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதர் தென் இவங்க எதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்து ஏதோ ஒரு சர்வீஸில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வந்து ஏஜ் லிமிட்லேருந்தோ இல்லை வந்து எக்ஸாம் ஃபீஸ்லேருந்தோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு சிலதுலாம் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 chances வந்து எக்ஸ் சர்வீஸ் மென்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் பார்த்தோம். இது வந்து அவங்க வந்து 5 years ஒரு சர்வீஸில் ஏற்கனவே ஏதோ ஒரு சர்வீஸில் இருந்துதாங்கன்னா அவங்க வந்து இது எலிஜிபிளாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பார்த்துக்கங்க, இன் ஆல் கிளாஸஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் ஒன்ஸ் ரிலேட்டட் டு எ போஸ்ட் இன் எனி கிளாஸ் ஆர் சர்வீஸ் ஆர் கேட்டகரி கே நாட் கிளைம் த கன்செஷன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் ஃபார் ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட். அதான் அதோடய மீனிங். ஓகேவா, எக்ஸ் சர்வீஸ் மேனாக ஏற்கனவே வாங்கியிருந்தாங்கன்னா திருப்பியும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை எடுத்து அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனில் வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப், அதாவது 1 mark தான், சூஸ் த ஆன்சர்ஸ் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஜென்ரல் ரெண்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு பேப்பரை பொறுத்தவரையும் ஜென்ரல் ஸ்டடீஸு 75 க்வெஷ்சன்ஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அப்டி அதாவது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25. இது ரெண்டும் வந்து ஓகே, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான், 1 mark. இது ஓஏ மார்க் ஷீட்டை கொடுத்து நம்ம மார்க் பண்ணோம் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்து. ஓகே, நமக்கு ஒரே பேப்பர் தான் எக்ஸாமு, அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அதில் எப்படின்னா 200 questions இருக்கும், அந்த 200 questions 4 பிரிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 75 questions, மேக்ஸ் வந்து 25 questions, ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 100 questions. இது ஒரு செட்டு. அதர் செட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 questions, மென்டல் அபிலிட்டி 25 questions, ஜென்ரல் தமிழ் 100 questions. அதாவது ஜென்ரல் சயின்ஸ் ஆப்டிடியூட் பொறுத்தவரையும் ரெண்டு அதாவது இங்கிலீஷ் ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் மீடியம், ஒருத்தர் தமிழ் மீடியம்னு வைங்களேன், ஒருத்தர் இங்கிலீஷ் மீடியம் அதாவது ஒருத்தர் இங்கிலீஷ் மீடியம் ஒருத்தர் தமிழ் மீடியம் வைங்களேன், இங்கிலீஷ் மீடியமில் படித்தவர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷை எடுத்துகிட்டோ அவருக்கு விருப்பப்பட்டிருந்தான், ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துகிட்டோ அதாவது 10th standard level இருக்கிற
பேசிக்கான இருக்கிற இங்கிலீஷ்லாம் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் மோஸ்ட்லி. அது நான் தனியாக வந்து உங்களுக்கு எப்படிலாம் வந்து சிலபஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுவேன். இப்போ நம்ம சொல்லணும்னா அந்த வந்து டென்த்து லெவலில் இருக்கிற பேசிக் நாலேஜ் இங்கிலீஷு ப்ளஸ் வந்து இந்த ஜென்ரல் இங்கிலீஷும் மேக்ஸும். இதே ஜென்ரல் தமிழ் எடுத்திருந்தாங்கன்னா பேசிக் லெவலில் இருக்கிற டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஜென்ரல் தமிழும் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸும். அதாவது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸுன்றது ரெண்டு பேருக்கும் காமன், இது மட்டும் தான் மாறும், அதான் மீனிங். இது மினிமம் மார்க் வந்து நிறையா பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து இதை வந்து எடுத்துக்கிறீங்க 90 போதுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. சாரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து 90ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேரி ஃபார்வர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 90 கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து எலிஜிபிள். அதனால தான் இந்தமாரி கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி ஆகுது. இது வந்து இதுக்கு இப்போ 90 மேலே எடுத்திருந்தாங்கன்னா அந்த கேரி ஓவர்லாம் உருவாயிருக்காது, அப்ளை பண்ணி அதாவது ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதான் மீனிங் இருக்குது. ஓகே, 3 hours நமக்கு எக்ஸாம் டியூரேஷன், மேக்ஸிமம் 300 hours. அதாவது ஒரு ஒரு கொஷனுக்கு பார்த்திங்கன்னா 1.5 mark, கிட்டத்தட்ட 200 questions, அப்போ 300 mark. இதுதான் மீனிங். எவ்வளோ மார்க் எடுக்கணும், என்ன படிக்கலாம், நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியாச்சு. கொஷின் பேப்பரை பொறுத்தவரை நமக்கு போத் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். அந்த ஜென்ரல் பார்த்து தான், மேக்ஸ் பார்த்து தான். பட் ஆனால் அது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா அது ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். ஜென்ரல் தமிழ் எடுத்திங்கன்னா அது ஒன்லி தமிழில் தான் இருக்கும். சென்டர் ஆஃப் எக்ஸாமில் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும். நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். அந்த லிங்க்கை நான் இந்த வீடியோவில் கொடுப்பேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம் இந்த வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் அதையும் நான் அப்ளை பண்ணிவிடுவேன், அப்லோட் பண்ணிவிடும் உங்களுக்கு. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பற்றியும் உங்களுக்கு வந்து ஒரு 3 rounds நான் சொல்கிறேன். முதல்ல எக்ஸாமை கிளியர் பண்ணோம், கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணோம். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கவுன்சிலிங் போகணும். இந்த 3 process தான். எக்ஸாம் கிளியர் பண்ணி ரிசல்ட் வந்தவுடனே, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டவுடனே, தேர்டாக வந்து கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஜாப் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலை சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இதை வந்து அவங்க ஆஃபீஸர்கிட்ட வாங்கி அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் கொடுத்துடணும். ரிசர்வேஷனை பொறுத்தவரையும் நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன், நிறையா இருக்கிறதுல ஜென்ரலாக பார்த்திங்கன்னா உமனுக்கு 30% இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் மீடியம், அதாவது இந்த 10th standard வந்து தமிழ் மீடியம் படிச்சுருந்தீங்களா, அதாவது டிகிரியை விட்டுடுங்க, +2 விட்டுருங்க, எல்லாத்தையும் ஒருவேளை மேலே ஹையர் யூஜி பிஜி எது பண்ணினாலும் அதை இங்கிலீஷில் பண்ணினா அதை பற்றி கவலை இல்லை. 10th standard நீங்கள் வந்து தமிழில் படிச்சுனீங்கன்னா நீங்கள் இந்த PSTMக்கு எலிஜிபிள். அதாவது இதுக்கு மட்டுமே 100% போஸ்டிங், அதாவது இந்த 6000 போஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 1300 போஸ்டிங் கிட்ட உங்களுக்கு எலிஜிபிள். தனியாக தமிழ் மீடியம் பசங்களுக்கு மட்டும் 20% வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு ஜஸ்ட்டு 10th standard லெவலில் தமிழ் மீடியம் முடிச்சிருந்தால் மட்டும் போதும், அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நீங்கள் யூஜியோ பிஜியோ இந்த தமிழ் பிஎஸ்டிமை பொறுத்த பற்றி எதனா உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டாலும் போடுறேன். பட் நீங்கள் சொன்னால் தான் அது பண்ண முடியும். மோஸ்ட்லி நான் இதுதான் பேசிக்கே உங்களுக்கு. ரிசர்வேஷன் அதர் தென், அதாவது இப்போ வந்து எப்படி பிஎஸ்டி முடிஞ்சிச்சோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம்னா 4% வந்து ரிசர்வேஷன் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 4%. கிட்டத்தட்ட 6000 போஸ்டிங்னா அதில் 4% எவ்வளோ நீங்களே கணக்கு போடுங்களேன், ஒரு 60+ ஒரு 300 போஸ்டிங் வந்து அவங்க ஆதரவு, அதாவது மாற்றுத்திறனாளிகள் மட்டும், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் மட்டும். அதே மாதிரி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 30% வந்து, அதாவது 100% போஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 6000 போஸ்டிங்கில் 30% வந்து உமனுக்கு மட்டும்னா கிட்டத்தட்ட நமக்கு 2000 வந்து இதில் வந்து உமனுக்கு மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரியாக 2000 மேலே தான் வந்து அவங்க இருக்கணும் தவிர அது கீழே இருக்கக்கூடாது தான், அதான் மீனிங் அதுக்கு. அதே மாதிரி ஒரு சில போஸ்டிங்கில் நமக்கு இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் எண்டோமெண்ட்லும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குரூப் 4 லெவலில் இருக்கவங்களுக்கு. அப்போ அவங்க வந்து அதர் காஸ்ட், அதாவது அதர் ரிலிஜன் பீப்புள்ஸ் வருவாங்களா கேட்டால் வரமாட்டாங்க. அதர் ரிலிஜன்னா நான் சொல்கிறது வந்து இந்துவை தவிர முஸ்லீமோ கிறிஸ்டினோ அதர்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஒன்லி இந்துஸ் தான் இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் எண்டோமெண்ட்டுக்கு எலிஜிபிள்.
அதேமாரி கிரீவன்ஸை பொறுத்தவரை இப்போ எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை, நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இப்போ அப்ளிகேஷனில், அதை வந்து சேஞ்ச் பண்ணும், அதை அப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லுவேன். இருந்தாலும் ஏதோ ஒரு டவுட் உங்களுக்கு, அந்த எக்ஸாம் ஃபீஸ் கண்ட பண்ண ஒரு எக்ஸாம் ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நெட் பிரச்சனை ஆகிடுச்சு, இல்லை உங்களுக்கு வந்து எடுத்துக்கல, ரீஃபண்ட் ஆகலை, அதனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த இமெயில் ஐடியா தான். அதாவது இந்த இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனையை வந்து மெயிலாக அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, நல்லா ப்ராப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இந்தமாதிரி விஷயம்லாம். பட் ஆனால் தயவு செய்து கால் பண்ணாதீங்க, எடுக்க மாட்டாங்க, வேஸ்ட். இந்த நம்பருன்றது வந்து டோல் ஃப்ரீ வேஸ்ட் தான், திரும்ப சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் டைரெக்டாக அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆர்டிஏ போட்டு இப்போ இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் வரவே இல்லை, நடுவில் ஏதோ ஒரு கேப் இருந்துடுச்சு, ஏதோ பிரச்சனை வந்துச்சு, உடனே ஆர்டிஏ மூலமாக எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறது டில் த ப்ராசஸ், அதாவது ரிசல்ட் கம்ப்ளீட் ஆகி எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆர்டிஏயில் வந்து எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் த என்டர் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ், அதாவது மொத்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரையும் அவங்க வந்து ஆர்டிஏயில் எந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் பண்ண முடியாது. அதான் மீனிங். இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மொபைல் ஃபோன் அலர்ட் பண்ண எடுத்துகிட்டு போகக்கூடாது, பென்சில் பென்னு கலர் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பால் பாயிண்ட் பண்ணோம் இந்தமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் தான், அதெல்லாம் நீங்கள் ஹால் டிக்கெட்டில் ஒரு சில டேட்டா ஒரு கொடுத்துருப்பாங்க விஷயம்லாம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை. அதனால் நான் உங்களுக்கு எதுவும் மார்க் பண்ணேன். அப்ளை பண்ணுறது எப்படி, ஜஸ்ட்டு வந்து இங்கே நான் பிளாக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஹைலைட் பண்ண லிங்க்கில் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக நீங்கள் வந்து லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இந்த அப்ளிகேஷன் உள்ளேயே நீங்கள் வரணும். முதல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி இந்த லிங்க்கில் போய் குரூப் 4க்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணோன்னா அந்த லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கீழே கொடுப்பேன் நான், அது டைரெக்டாக அது லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப் 4 அப்ளை குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கொடுக்க பக்கத்துலேயே இருக்கும், அது பக்கத்தில் அப்ளை ஆன்லைன் இருக்கும், அதில் நீங்கள் அப்ளை பண்ண உடனே நீங்கள் இந்த பாஸ்வேர்டும் அந்த யூசர் ஐடியும் கொடுத்த உடனே நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸும் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸான உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். முக்கியமாக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த ப்ரிண்ட் அவுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும், கவுன்சிலிங் டைமில் தேவைப்படும். நிறையா பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. நியூவாக இருக்கிற பசங்களுக்கு நான் ஆழமாக சொல்லிக்கிறேன், தயவுசெய்து இந்த ப்ரிண்ட் அவுட்டை நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்பை ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, இது ரெண்டுத்தரும் எதனா ஒன்று பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், உங்கள் ஃபைலில் நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கேட்பாங்க. அதேமாரி ஃபோட்டோ சிக்னேச்சர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதேமாரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ ஃபர்தர் ரெக்வஸ்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டீட்டெயில்ஸ், ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியுமா கேட்டால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி காண்டாக்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த மெயில் ஐடியை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு வந்து உங்களோட ரெகுலேட் அதாவது உங்களோட பிரச்சனை நீங்கள் கிரீவன்ஸை வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரீட்ரெஸ் பண்ணுவாங்க, அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, வேறு ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. இதில் வந்து இது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபோட்டோகிராஃபர் டாக்குமெண்ட்டு இந்த சிக்னேச்சர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை பொறுத்த வரையும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த ரிசல்ட் வந்து கூட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, அப்போ அப்ளை பண்ணால் போதும், அப்போ அப்லோட் பண்ணால் போதும். பட் ஃபோட்டோ சிக்னேச்சரும் எவ்வளோ எம்பிஸ் இருக்கணும், எவ்வளோ கிளாரிட்டி எப்படி அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுவேன். அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பாக சொல்லும் போது நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் சிலபஸும் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுவேன் நான், அதனால் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ரிசல்ட் எப்போ பப்ளிகேஷன் பண்ணாலும் டிசம்பர் 2019 கொடுத்துருக்காங்க, அது சர்டிஃபிகேட் ரிஷன் வந்து ஜனவரி 2020, கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 2020. அதாவது இந்த எக்ஸாம் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 2020 தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இந்த இன்னும் மாதம்னா சிக்ஸ்த் மந்த்து, அப்போ அடுத்த ஒரு 6 மாதத்தில் நமக்கு எல்லாம் ப்ராசஸும் முடியுது தான்,
சாரி 8 மந்தில் இந்த ப்ராசஸ் முடிந்தால் இதோட மீனிங். இனியே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும். ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து முழுசாக படித்து தான் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணோம். இப்போ நான் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன், இதுதான் இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து உங்களுக்கு வந்து வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் விட்டு போகல. எதுனா உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். வேறு எதுனா உங்களுக்கு வீடியோ பண்ணாலும் நீங்கள் கேளுங்க, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, எப்படி குரூப் 4 படிக்கணும், என்ன சிலபஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான புக்ஸை படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க்கு எந்தெந்த சப்ஜெக்டில் எப்படி எப்படி கேட்குறாங்க, பழைய க்வெஸ்சன் பேப்பர்லாம் எங்கே இருக்குது, இந்தமாரி டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்னோடய பிளாக் ஸ்பாட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எல்லாம் டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன் நான், அதாவது இந்த ப்ராசஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனா உங்களுக்கு பிரச்சனை, அதாவது இந்த வீடியோவில் எதனா வந்து நிறைகள் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கொஞ்சம் இன்னும் கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.